நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் வந்தால் பாத்தீங்களா, புல்வாமா தாக்குதலை நடத்தி ஒரு தைரியம் மிக்க ஒரு பிரதமராக இந்த உலகுக்கு நிலைநாட்டியவர் நமக்கு நரேந்திர மோடி அவர்கள். ஒரு பக்கம் போட்டியிடுகிறார்கள், அவருடைய பேரனாக இருக்கின்ற ராகுல் காந்தி ஒரு பக்கம் போட்டியிடுகிறார்கள். ஏன் தலைவா இருக்கிறீங்க? உண்மை தானே சொன்ன? உண்மையை சொல்லலாமாடா. நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியோடு, புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய ஆட்சியோடு இந்த பாரத திருநாட்டை ஒரு காவலராக இருந்து கட்டி காத்து வருகின்ற ஆதரவு பெற்ற அன்பிற்கினிய சகோதரி கனிமொழி சகோதரி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள். அப்துல் கலாம் ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டார். We love the people of Tamil Nadu. நாம் அதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வலிமையை வளமான இடத்திலே காட்டுவோம். That is why we respect the people of Tamil Nadu. நரேந்திர மோடி தமிழ் மக்களுடைய எதிரி. இதே மாதிரி டெய்லி வந்து உங்களுக்காக பிட்டு பிட்டா போடுறேன். டேய் டேய் டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். நீங்க செம்பருத்தி பாக்குறீங்களா, லட்சுமி வீடு பாக்குறீங்களா, லட்சுமி ஸ்டார் பாக்குறீங்களா, என்ன பாக்குறீங்க, இல்லன்னா கல்யாண வீடா, செம்பருத்தி பாக்குறீங்க? நான் செம்பருத்தி சொல்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, ஹீரோ பேர் கார்த்திகேயன் எனக்கு தெரியும், அத பாக்கும்போது ஞாபகம் வச்சுட்டு என் ஞாபகம் வரட்டும். நீ கவலைப்படாதே. நம்முடைய வெற்றியை ஒப்படைப்பதற்கு ஆப்பிள் சின்னத்திலே நீங்கள் நம்முடைய வெற்றி வேட்பாளர். நம்முடைய நம்மளை சும்மா இப்படி சொன்னாங்க, வாயில தப்பி வருது. எனவே மாம்பழ சின்னத்திலே நம்முடைய வெற்றி வேட்பாளர். அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா.